நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிதம்பரம் அருகே உள்ள வேலிங்கராயன்பேட்டை கிராமத்தில் சடலம் ஒன்று புதைக்கப்பட்டு கை மட்டும் வெளியே தெரிந்ததை பார்த்து அந்த பகுதி பொதுமக்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். அதன் பேரில் புதுச்சத்திரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தும் சென்றனர். தாசில்தாரன் சுமதி மற்றும் போலீசாரின் முன்னிலையில் உடலை தோண்டியும் எடுத்தனர். அதில் 30 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவரின் உடல் புதைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இறந்த வாலிபரின் உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்களும் இருந்தது. இது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள். விசாரணையில் இறந்த வாலிபர் சோத்தியாதோப்பு அருகே உள்ள பெரிய நற்குரம் கிராமத்தைச் சேர்ந்த சத்யராஜ் வயது 32 என்பதும் கார் டிரைவர் என்பதும் தெரிய வந்தது. இவருக்கு திருமணமாகி தீபா வயது 30 என்ற மனைவியும் 2 குழந்தைகள் இருப்பதும் சத்யராஜ் கொலை செய்யப்பட்டு இந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. சத்யராஜ் கொலை தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணையும் நடத்தினார்கள். விசாரணையில்தான் சத்யராஜும் சோத்தியாதோப்பு வாடகை சென்னிநாத்தம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் வயது 29 என்பவரும் நண்பர்கள் என்பதும், அந்த பழக்கத்தில் அடிக்கடி சத்யராஜ் வீட்டுக்கு வந்து செல்லும் ஐயப்பனுக்கும் சத்யராஜின் மனைவியான தீபாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியும் விட்டது. இதனால் ஐயப்பன் சத்யராஜின் மனைவியான தீபாவுடன் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்துள்ளார். ஒரு நாள் சத்யராஜ் இரவு திடீரென வீட்டிற்கு வரும்போது ஐயப்பனும் தீபாவும் வீட்டுக்குள் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். அந்த சமயத்தில் தீபாவின் முழங்கல் சத்தம் அதிகமாக வெளியே கேட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த சத்யராஜ் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது மனைவியான தீபாவும் நண்பனான ஐயப்பனும் தனிமையில் இருந்துள்ளனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சத்யராஜ் இருவரையும் கண்டித்தும் உள்ளார். இதைத் தொடர்ந்துதான் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த சத்யராஜை அவரது மனைவியான தீபா கள்ளக்காதலன் ஐயப்பனுடன் சேர்ந்து கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து தீபா, ஐயப்பன் மற்றும் அவருடைய நண்பர்களை போலீசார் கைதும் செய்தனர். இதையடுத்து போலீசாரிடம் ஐயப்பன் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், எனது நண்பரான சத்யராஜின் வீட்டுக்கு நான் அடிக்கடி சென்று வந்தேன். அப்போது எனக்கும் சத்யராஜின் மனைவியான தீபாவுக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டது. அதன் பின்னர் நாங்கள் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்தோம். எங்களது கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்த சத்யராஜ் எங்களை கண்டித்தார். அதனால் சத்யராஜ் உயிரோடு இருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என நினைத்தோம். இதனால் நாங்கள் சத்யராஜை கொலை செய்யவும் திட்டமிட்டோம். அதன்படி கடந்த 17ஆம் தேதி அன்று சத்யராஜை மது குடிக்கலாம் என்று கூறி சத்தியமங்கலம் அருகில் உள்ள வாழைத்தோப்புக்குள் அழைத்துச் சென்றேன். பின்னர் எனது நண்பர்களுடன் சேர்ந்து சத்யராஜை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலையும் செய்தேன். பின்னர் அவரது உடலை அங்கேயே புதைக்கவும் முயன்றோம். அப்போது மழையால் தண்ணீர் அதிகமாக இருந்ததால் அங்கு புதைக்கவும் முடியவில்லை. இதையடுத்து காரில் சத்யராஜின் உடலை ஏற்றி பரங்கிப்பேட்டை அருகே உள்ள வேலங்கிராமன்பேட்டை கடற்கரை பகுதிக்கு எடுத்துச் சென்றேன். அங்கு குழி தோண்டி சத்யராஜின் உடலை புதைத்தோம். சில நாட்கள் கழித்து மீண்டும் சடலம் புதைத்த இடத்தில் சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் சடலம் மேலே வருவது போல இருந்தது. பின்னர் நச்சரி கார்டன் சென்று புல் வாங்கி வந்து உடல் புதைக்கப்பட்ட இடத்தின் மேலே வைத்தோம். இருப்பினும் நாட்கள் செல்ல செல்ல புதைக்கப்பட்ட இருதில் இருந்து கை வெளியே தெரிந்ததால் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்றார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக சத்யராஜின் மனைவியான தீபா, ஐயப்பன் மற்றும் அவரது நண்பர்களான வினோத், சுபாஷ், அருண், கார்த்தி ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து தற்போது கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்.